ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டப்பாறை கிராம மக்களுக்கும் என்னோடய உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வீடியோவை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். வாங்க, மூணாவது பார்ட் வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அலங்காரம் இல்லாத முத்தாலம்மனும் மூன்று நாள் அலங்காரம் பண்ண முத்தாலம்மனும் இருப்பாங்க. இதை பாருங்கள். அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை காலையில் விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக விளக்கு பூஜை தான் நடந்துகிட்ருக்கோம். பாருங்கள் எங்களோடய விளக்கு பூஜை எப்படி நடக்குதுன்னு. கிராம மக்கள் அனைவரும் வியாழக்கிழமை காலையில் விளக்கு பூஜைக்கு வந்துடுவாங்க. விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே எங்கள் ஊர் குட்டி பிள்ளைங்க எல்லாம் புதன்கிழமை ஃபுல்லாக எல்லா வீட்டில் பிஸியாக இருப்போம். அதனால் அவங்கள கண்டுக்க மாட்டோம். சமைக்கிறதுலையும் நேர்த்தி கடன் செலுத்துறதுலையும் பிஸியாக இருப்போம். புதன்கிழமை ஃபுல்லாக எங்களுக்கு விருந்து விசேஷங்கள் எல்லாம் நிறைவாக எங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. அந்த ஊரில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்களோட குழந்தைங்கள் குட்டி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போய் ராட்டினம் சுற்றுறது, தேவையான அவங்க கேட்குற பொம்மைங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது, யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி எங்களை ஒரு வழியாக சந்தோஷத்தில் தெளிக்க வச்சுருவாங்க. இந்த ஊரில் பிறந்ததுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, இன்னும் வரப்போகிற பசங்களுக்கும் நாங்கள் இந்த ஊரில் பிறந்ததுக்காக நன்றி சொல்லிக்கணும். அடுத்து வந்து சேத்தாண்டி வேஷன்றது எங்கள் ஊரில் எப்போவும் நடக்கிற ஒரு வழக்கம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சேத்தாண்டி வேஷம் போடுறதுக்காக மறுநாள் வியாழக்கிழமை எல்லோரும் ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரிஜினல் சேத்தாண்டி வேஷம். கறிக்கட்டையை உரசி பூசிட்டு ஒரு சந்தனம் குங்குமத்தை வச்சுட்டு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் இளைஞர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்களை கூப்பிட்டு நிறையா பொம்பளை வேஷம், கிருஷ்ணர் வேஷம், சாமி வேஷம் இந்த மாதிரி நிறையா போட்டுட்டு பயங்கர ஆர்வமாக எல்லோரும் கும்பலாக வருவாங்க. இந்த தடவை ஏனோ தெரியல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது பண்ணலை. சும்மா சாமி முன்னாடி அவங்க ஆடிட்டு இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டாங்க. இல்லைன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா புதன்கிழமை ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாம் பிஸியாக இருப்போம், வேலை இருக்கும். வியாழக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அப்போ இதெல்லாம் நாங்கள் கூட்டம் கூட்டமாக ஆடி வர்றதை வந்து ரொம்ப ரசித்து பார்ப்போம். எங்கள் பசங்களே எங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு பெண் வேடம்ட்டு சாமி வேஷம் போட்டு, கிருஷ்ணர் வேஷம் போட்டு, சிவன், பார்வதி அவெல்லாம் வருவாங்க. எங்களுக்கே கூட எங்கள் பிள்ளைங்களை அடையாளம் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. இந்த வருஷம் அது ஒன்று மட்டும் சரியாக வரலை. நேர்த்தி கடனுக்காக பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேன்னு நேர்ந்துக்குவாங்க. ஏதாவது நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நிறையா பொம்பளை வேஷம் போட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வந்தாங்க. அதில் பாருங்கள், இப்போ பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். முன்னெல்லாம் சேலை கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இப்போ எல்லாம் சுடிதார் போட்டுட்டு அழகாக வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்கு மல்லிகைப்பூ, உதிரி மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு அம்மன் பாதத்தில் வழங்குறக்காக போயிடுவோம். ஊஞ்சல் ஆடு முன்னாடி அந்த பாதத்தில் கொட்டுறதுக்காக போயிடுவோம். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது, வீட்டில் வந்த எல்லா உறவினர்களோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, குட்டி பிள்ளைங்க எல்லோருக்கூடையும் ஃபோட்டோ எடுக்கிறது. அன்றைக்கி ஃபுல்லாக வியாழக்கிழமை ஃபுல்லாக எங்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட்டு தான் நடக்கும். இது எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும், அதனால் எல்லார்டையும் பேசிட்டு ஜாலியாக இருக்கும். அந்த பக்கம் மைக் செட்டு ஒரு பக்கம் கத்திட்டுருக்கோம். ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தர் காதில் விழுகாது. எல்லோரும் கத்தி கத்தி பேசி தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கட்டி இதுவாகிரும். மெயினாக நான் வந்து உடனே வீடியோ போடாததுக்கு காரணமும் அதுதான், வாய்ஸ் சரியில்லாதனாலவும். அதனால் இப்படி ஜாலியாக வியாழக்கிழமை ஃபுல்லாக ஒரு 4 மணி வரைக்கும் போயிடும். 4 மணிக்கு மேலே எல்லாம் கோயிலேருந்து முளைப்பாரி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முளைப்பாரி எடுத்து போய் தண்ணியில் கரைக்கிறதுக்கு 4 மணிக்கே போய் கரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாட்டு இருக்குது, கேளுங்க.
சப்பாரி எடுத்துகிட்டு போய் ஆற்று தண்ணியில் கரைச்சிருவாங்க. அம்மாவை பாருங்கள், தனக்காக முளைப்பாரி எடுத்தவங்க, பால் குடம் எடுத்தவங்க, மாவிளக்கு எடுத்தவங்க, தீச்சட்டி எடுத்தவங்க, பொங்கல் வச்சவங்க, எல்லாரோடைய நேர்த்தி கடனையும் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஆனந்தமாக ஏற்றுக்கிட்டு எங்களை சந்தோஷத்தில் அவன் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஊஞ்சலில் உட்கார வச்சு தாளாட்டுவாங்க. ஊஞ்சல் ஆடும்போது வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து முத்தாளம்மனை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த சிரிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் ஒரு ஆனந்தத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரிப்பு கம்மியாகிட்டே இருக்கும். எங்கள் முத்தாளம்மா இந்த ஊர் இளவரசி, எங்களை விட்டு பூஞ்சோலைக்கு கிளம்புற நேரம் நெருங்கிகிட்டே இருக்கனால அவளோட சிரிப்பும் அவளோட சந்தோஷங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள் அவளோட முகத்தில் கொஞ்சம் அந்த இருகின முகம் வந்துடும். அது வரைக்கும் நாங்கள் எல்லா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லோரும் வந்து அவளை இந்த கோலத்தில் ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லோரும் அவள் ஊஞ்சல் ஆடும்போது வெளியில் நின்று எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். இப்போ மேலதாளத்தோட வெடி வெடிப்பாங்க, வெடி வெடித்த உடனே அம்மனை அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகியாச்சு, அம்மா பூஞ்சோலைக்கு கிளம்ப போகிறாங்க. எங்களை விட்டு கிளம்ப போகிறாங்கன்ற வருத்தத்தில் எல்லோரும் அவள் பின்னாடியே போயிட்டுருக்கோம். இப்போ அம்மாவை பூஞ்சோலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் ஆரவாரமாக அம்மாவை எடுத்துகிட்டு பூஞ்சோலைக்கு கிளம்ப போகிறாங்க. ஆனால் இப்போ வந்து வீதி எல்லாம் உள்ளே வரமாட்டாங்க, பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு மட்டும் போய் சாமி அங்கே போய் ஒரு தரிசனம் கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே ராமராஜபுரம் பக்கத்து ஊரான ராமராஜபுரத்துக்கு போவாங்க. முன்னாடி காலத்தில் வந்து அந்த ராமராஜபுரத்துக்கு வரவங்களும் எங்கள் ஊரில் குடியிருந்தனால அவங்களெல்லாம் இடம் பெயர்ந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு தரிசனம் கொடுக்குறதுக்காக அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ பாருங்கள் வழி நடுக எல்லாம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 4 மணி இருக்கும், அதிகாலை 4 மணிக்கு யாருமே தூங்கலை, யாருமே வீட்டுக்குள்ளே இல்லை பாருங்கள், எல்லோரும் வெளியில் வந்துடுவாங்க. அம்மா போகும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப கனமாயிரும். அந்த 3 நாளும் அவ்வளோ சந்தோஷமாக முத்தாள் அம்மனும் எங்கள் இளவரசி அம்மாவும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கு மேலே சந்தோஷமாக நாங்கள் இருப்போம். இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க, உங்களுக்கே தெரியும் இந்த 3 பார்ட் வீடியோவும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சந்தோஷத்தை நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அது கிளம்ப போகுதுன்னு போது எவ்வளோ வருத்தமாக இருக்கு. எல்லாரையும் திரும்பி பார்த்து, எல்லாரையும் பார்த்து, தெருவில் பின்னாடி நிற்கிறவங்க கூட பார்த்து ஆடிட்டு ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டு அவங்க போகிற அழகு ரொம்ப ரொம்ப ஒரு தனி அழகு. அந்த அழகை பார்க்குறக்கே எங்களுக்கு கோடான கோடி கண்கள் வேணும், அந்த அளவுக்கு இருப்போம். இன்னும் இவ்வளவு எங்கள் முத்தாளம்மனை பார்க்குறதுக்கு 1 வருஷம் ஆகுமேன்ற ஏக்கத்தோடையும் அவளை வழி அனுப்ப போகிறோமேன்ற ஒரு கஷ்டத்தோடையும் நாங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கோம். அவளோட முகத்துலேயும் அந்த இருக்கும் இருக்கும், அதே இருக்கும் எங்களுக்கும் மனசில் இருக்கும். அதை காட்டிக்காமல் நாங்கள் அவளை பின்னாடியே தொடர்ந்து போய் அவளை வழி அனுப்புறத நீங்கள் பார்த்து ரசிங்க. வீதியெல்லாம் மறுபடியும் அர்ச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும் போகிற வழியெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து பத்ரகாளி கோயிலை நோக்கி அம்மன் கிளம்புறாங்க, இந்த கோயிலை விட்டு கிளம்புது. எவ்வளோ மக்கள் வெள்ளம் பாருங்கள், அதிகாலை 4 மணிக்கு அவ்வளோ 3 நாள் அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க, அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனாலும் கூட அம்மாவை வழி அனுப்புறதுக்காக எல்லோரும் எழுந்து வந்துடுவோம் பாருங்கள். யார் முகத்துலேயாவது சந்தோஷம் அந்த சிரிப்பு இருக்கா பாருங்கள். எல்லாருமே ஒரு இறுக்கமான முகத்தோடு அம்மாவை வழி அனுப்புறதுக்கு மனசு கஷ்டத்தோடு தான் பின்னாடியே போவோம். 1 வருஷம் ஆகும் மறுபடியும் அம்மனை நாங்கள் மறுபடியும் இந்த மாதிரி தரிசிக்க. கோயிலை திரும்பி திரும்பி பார்த்துட்டு பத்ரகாளி அம்மன் கோயிலேருந்து போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டாங்க. நம்ம உட்காந்துருந்த இடங்களையும் நம்ம இருந்த இடத்தையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த அம்மன் போகும்போது
நம்மெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகி லேடிஸ்லாம் அந்த வீட்டு அந்த ஊரை விட்டு போகும்போது எவ்வளோ ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதை விட கஷ்டமான மனவேதனையில் நாங்கள் எல்லோரும் இருப்போம். என்னோடய முத்தாள மனுக்கு அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு தான் இத்தனை பேர் வந்து பார்க்க போகிறேன்னு நின்று நின்று யோசித்து எல்லோரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆயிரம் கண்ணால் எங்களை எல்லாம் பார்த்து முத்தாளம்மனுக்கே உரிய அருளும் சக்தியும் எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்து ரொம்ப சந்தோஷமாக எங்களை விட்டு அப்படியே பூஞ்சாலைக்கு போயிட்டுருக்கேன். என்னோடய முத்தாளம்மன் அழகி முத்தாளம்மன் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு கெஸ்ட்டாக வர்றவங்க கூட மறுபடியும் வரும்படியும் வரணும்னு ஆசைப்படுற அளவுக்கு எங்கள் முத்தாளம்மன் அழகில் மயங்கிடுவாங்க. மறுபடியும் வரணும்னு விருப்பப்படுவாங்க. அப்புறம் ஆரவாரமாக வந்த முத்தாளம்மன் மறுபடியும் மூணு நாள் கழித்து திரும்ப போகும்போது மனசு கஷ்டமாக கொஞ்சம் இறுக்கமாகவும் போகிறத நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த ஆரவாரமெல்லாம் எங்களுக்குள்ளே அடங்கிடும். இப்போ வந்து ராமராஜபுரம் முத்தாளம்மன் கோயிலுக்கு எங்களோட முத்தாளம்மன் வரா. நீங்களே பார்த்துருப்பீங்க, பார்ட் ஒன் வீடியோவில் திரையிட்டு வந்திருக்கும். திரையோடு வரும்போதே இந்த ராமராஜபுரம் கோயில் முத்தாளம்மன் கோயில் அவ்வளோ ஒரு ஆரவாரமாக வந்து அவங்கள அழைச்சி வரவேற்பாங்க. இப்போ வந்து அந்த ஆரவாரத்தை கம்மி பண்ணிவிட்டு வந்து அவங்களுக்கு முழு அலங்காரத்தோடு வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற மரியாதையை ஏற்றுக்கிட்டு அம்மா அருமையாக விடைபெறுறத பாருங்கள். அடுத்து வந்து நடுத்தருவில் இருக்க ராமர் கோயிலுக்கு அம்மா போவாங்க. இப்போ ராமராஜபுரத்தில் அது ராமர் கோயில் சாவடி. அந்த இடத்துல வந்து இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கான அத்தனை சமூகத்துறைக்கான மரியாதை கொடுத்துட்டு முதன்மையானவங்க அத்தனை பேருக்கு மரியாதை கொடுத்துட்டு சாமி அப்படியே கிளம்புவாங்க. உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ கிளம்பி வந்தாச்சு, ஆரவாரத்தோடு வராங்க. அம்மா கிளம்ப போகிற தருணம் வந்தாச்சு. இந்த சமயத்தில் எல்லோரும் எப்படி வெயிட் பண்ணி எவ்வளோ பரவசமாக இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கிட்டேருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. பாருங்கள் அவளோட முகம் பாருங்கள், இங்கே எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே நிற்கிற அத்தனை பேர் மனம் மனசு கணத்தோடு தான் இருப்பாங்க. மூணு நாள் சீராடி பாராட்டி எங்களை நாங்கள் வச்சு அழகு பார்த்த முத்தாளம்மன் வந்து இப்போ எங்களை வச்சு கிளம்பி போயிட்டு வராங்க. பாருங்கள் அந்த இடத்துக்கு எங்களை விட்டுட்டு வேகமாக ஓடி போயிடுவாங்க. கிளம்பிட்டாங்க ஃபாஸ்ட்டாக அந்த அம்மா குஞ்சலுக்கு கிளம்பிட்டாங்க. பாருங்கள் மக்கள் எல்லாம் கணக்க மனசோடு அவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. இப்போ வந்து பூஞ்சோலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒரு தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அம்மாவை பூஞ்சோலைக்கு வர்ற வரைக்கும் நான் இந்த வாட்டி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். யாருமே ஃபோட்டோ எடுத்து போடக்கூட பயப்படுற எங்கள் முத்தாளம்மனை நான் அம்மாவை அனுமதி கேட்டு அனுமதியோடு நான் பூஞ்சோலை வர்ற வரைக்கும் பயம் பக்தியுடன் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் இதை ரசிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த சிரமத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமத்துடன் அருமையாக எடுத்து அனுப்பிய தம்பி காசிமாயனுக்கு
நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சமயத்தில் அதே மாதிரி என் பொண்ணு ப்ரீத்தி வந்து அழகாக இந்த இசையான பாட்டுகள்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து இந்த வீடியோ போடுறதுக்கு உறுதுணையாக இருந்த ப்ரீத்தி ராஜலட்சுமி என் பொண்ணுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் மூணு பார்ட்டையும் பாருங்கள், பார்த்து ரசிங்க. ஓகே, பாய்.